ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு எடுத்துருக்கேங்க. இது கூடவே நான் பட்டுப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூவையும் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுலேயும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வடை ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நம்ம அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெங்காயம், கறிவேப்பில், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வடையில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகா ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டேன். அதே நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் மிளகா ஆட் பண்ணல. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நிறையா போடுற வரைக்கும் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி உருண்டை ஆல்ரெடி பிடிச்சி வச்சுட்டோம். பாருங்க, இப்படி உள்ளங்கையில் ஒரு வாட்டி அழுத்தி விட்டு போட்டோன்னா ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷேப்பும் நல்லா அழகாக வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வடை எல்லாமே போட்டு உடனேமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. அது ஒரு 30 seconds அப்படியே வேகட்டணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த வடை எல்லாமே நல்லா வெந்து கலர் மாறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வடை நல்லா சூப்பராக கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம வடை எல்லாமே எடுத்துகிட்டு நான் மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட. ஆனால் இந்த வடைக்கு பருப்பு அரைக்கிறப்ப மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பருப்பில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே கரெக்டான பதமாக இருக்கும். பாருங்கள் வடை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.